ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 17/1/2020 இந்த வாரத்தோட இரிஜினல் ட்ரேடிங் டே வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த அனைத்து தகவல்களுமே இனியோட மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறதையும், மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறதையும் நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் போது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நிப்டி என்எஸ்சி மார்க்கெட் 12,352 அப்படிங்கிற லெவல்ல 3 புள்ளிகள் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸ்ல 21 ஸ்டாக் பாசிட்டிவ் ஆகும், 28 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 1 ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவராலா இந்த வீக் பாத்தீங்கன்னா நிப்டி வந்து அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை உடைக்காம ஏற ஆரம்பிச்சது, இந்த வாரம் அப்படியே கண்டினியூ ஆகி பிளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீக் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 12,296 ஓபன் ஆச்சு, 12,278 லோ. இந்த லோவை பிரேக் பண்ணாம 12,389 அப்படிங்கிற ஒரு லைஃப் டைம் ஹையை டச் பண்ணிட்டு 12,352 ஒரு லைஃப் டைம் க்ளோசிங்க வீக்லி வைஸ் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டில் இட் இஸ் இன் அ பாசிட்டிவ் மூட், ஓகேங்களா. ஸோ ஓவராலா இன்னைக்கு வந்து என்ன நிப்டி 50 மட்டும் இல்லாம நிப்டி 50 தவிர நிப்டி நெக்ஸ்ட் 50, 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் செக்டர் 263 புள்ளிகள் டவுன், ஆட்டோ செக்டர் 31 புள்ளிகள் ஃபேவரா இருந்தாலும், ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, மெட்டல், ஃபார்மா, சாரி பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆட்டோ, எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறமா மீடியா, ஃபார்மா, ரியாலிட்டி எல்லாமே ஃபேவரா க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டெக்ஸஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிப்டி கமாடிட்டிஸ், நிப்டி கன்சப்ஷன், நிப்டி எனர்ஜி எல்லாம் ஃபேவரா இருந்தாலும் நிப்டி சிபிஎஸ்சி அண்ட் நிப்டி பிஎஸ்சி எல்லாம் நெகட்டிவ். இன்ஃப்ராவும் எம்என்சியும் ஃபேவராகவே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிப்டியோட டாப் கெய்னர்னா அது பாரதி ஏர்டெல் தான். அப்படி ஏன் டாப் கெய்னர் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் லைஃப் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. லைஃப் டைம் ஹையில் ஏர்டெலோட ரேட் நான் ஸ்டாக் ப்ரைஸ் ஷோ பண்ணுறேன். ஸோ பாரதி ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் எஸ் இட்ஸ் நியூர் லைஃப் டைம் ஹை. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதுக்கு இதோட காம்படிஷன்ஸ் கம்பேரிசன்ஸ் கம்பெனி காம்படிஷன் கம்பெனியை விட இது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து அகெயின் ஐடியாவில் இருக்கிற வாடிக்கையாளர்கள் வந்து இதுலேயே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், ஐடியா ஆகட்டும், இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு செகண்ட் டாப்பஸ்ட் கம்பேரிசன்ஸ் அப்படிங்கிறதுனால இதுல வந்து சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கப்படும். ஸோ ரிலையன்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து பாரதி ஏர்டெல் அதனால ஒரு டாப் கெய்னரா இருக்கு. அண்ட் டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸ், கிராசிம், சன்ஃபார்மா, ஹெச்சிஎல் டெக், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஓஎன்ஜிசி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் எல்லாமே டாப் கெய்னர். அண்ட் டாப் லாசஸ்னா இன்ஃப்ராடெல், இண்டஸ்இன்ட் பேங்க், கெயில், வேதாந்தா, பிபிசிஎல், எஸ்பிஐ பேங்க், எஸ் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அத்தானி போர்ட்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே வந்து ஒரு டாப் லாசஸா இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல மோஸ்ட் இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூனா அது வந்து பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், எஸ்பிஐ பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் டிசிஎஸ், இன்ஃப்ராடெல், ஆக்சிஸ் அண்ட் மாருதி. வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவா இருந்தது ஐடியா, இன்னைக்கு செம்ம வால்யூம் ஐடியா அண்ட் எஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ பேங்க், டிஷ் டிவி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இன்ஃப்ராடெல், ஜேபி அசோசியேட், சுஸ்லான் அண்ட் சேல். இன்னைக்கு வந்து 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 75 அண்ட் 52 வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 27. ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது இது. ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இனி வந்து ஸ்டாக்ஸுங்களோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க ட்ரேடிங்கை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்க, இல்லை ஆல்ரெடி ஓபன் பண்ண
கம்பெனியை விட பெட்டர் ப்ரோக்கரேஜன், பெட்டர் லிவரேஜ், பெட்டர் சர்வீஸ்ல தேடுறீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் ஐடி டிடிஇசட் தமிழ் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு ஆஃப்டர்நூன் 12:30 நடக்க போற வெபினார்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ராமநாதபுரத்துல 28th நடக்க போற மீட்ல டைரக்ட் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் டிஷ்மேன் கார்பன், இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு லோயர் சர்க்கியூட்ல 5% லோயர் சர்க்கியூட்ல க்ளோஸ் ஆனதுக்கு காரணம், ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஏறினதுக்கு பைபேக் காரணம், அந்த பைபேக்குக்கான பிரைஸுக்கான பிரைஸ் வந்து 150 ஷேருக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அப்ரூவல் வந்து ஸ்டாக்குக்கு அன்பேவரா அமைஞ்சு பங்கு விலையை சரிவடைய வச்சிருக்கு. அண்ட் ராலிஸ் இந்தியா இன்னைக்கு மோர் தென் 15% சோர் ஆயிருக்கு அண்ட் 52-week ஹையர் டச் பண்ணிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனி வந்து profit before tax before exceptional items more than doubled 48 crore December quarterல அவங்க ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. சோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு சாதகமா பார்க்கப்பட்டு பங்கு விலை உயர்ந்திருக்கு. அண்ட் HCL டெக்னாலஜிஸ், தொடர்ந்து சில நாட்களா HCL வந்து கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் HCL டெக்னாலஜிஸ் ஐ ஹோப் அந்த போனஸ் இஷ்யூக்கு அப்புறமாவே HCL டெக்னாலஜிஸ் வந்து தொடர் சரிவுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரே நாளில் HCL டெக்னாலஜிஸ் மோர் தென் 7 ரூபாய்க்கு மேலே ஏறினதுக்கு காரணம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுது. அந்த ரிசல்ட் எதிர்பார்ப்பு பங்கு விலையை சாதகமாக கொண்டு போயிருக்கு. அப்புறம் இன்னைக்கு பாரத் ஏர்டெல் இன்னைக்கு உயர்ந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு நாளில் இந்த ஸ்டாக் வந்து 503.80 கிட்டத்தட்ட ஒரு 475 503 கிட்டத்தட்ட இந்த பங்கு வந்து ஒரு 28 ரூபாய்க்கு மேல உயர்ந்ததுக்கு காரணம் வந்து இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். என்ன நெகட்டிவ்னா, ஏஜிஆர்ல இவங்க போட்ட அந்த கேஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவரா வரல, அதை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்ப இது வந்து அன்ஃபேவர். ஆனா இவங்களோட கம்பாரிசன்ஸ் கம்பெனி ஐடியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஏஜிஆர் கேஸ்ல எங்களுக்கு ஃபேவரா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாங்க வந்து எங்க நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதை தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப ஏஜிஆர் வேல்யூ வந்து ஏஜிஆர் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும்போது அந்த நிறுவனத்தோட வாடிக்கையாளர்கள் எல்லாருமே அகெயின் வந்து ஏர்டெல் பக்கம் மீண்டும் வருவாங்க. ஸோ செகண்ட் டாப்பஸ்ட் காம்படிஷன் கம்பெனி ஏர்டெலாக தான் இருக்கும். ஏர்டெலுக்கு அடுத்து ஒரு காம்படிஷன்ஸ் கம்பெனி இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு சாதகமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம QIP 14,000 crore, பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், ஸ்டாக் பத்தி புரோக்கிங் ஃபார்ம்ஸ் கொடுக்குற நல்ல நல்ல ரேட்டிங்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு ஒரே நாள்ல பாரத் ஏர்டெல் பங்கு விலைய மோர் தென் 5-6% உயர வச்சிருக்கு. இந்த வாரம் ஒட்டுமொத்தமா 9% மேல பாரத் ஏர்டெல் ஏறி இருக்கு. அண்ட் அடுத்த நியூஸ் வந்து மியூசிக் ப்ராட்காஸ்ட் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதை பத்தி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த ஸ்டாக்குக்கு கவனிக்க வேண்டிய நியூஸ். அப்புறம் யூனிடெக் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆனதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு கிளியர் கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Not received any enforcement directorate. ED notice வந்து எதுவும் நாங்க ரிசீவ் பண்ணல அப்படின்னு, அதாவது அந்த அழகேட் ஷிப் ஹோனிங் 1,600 crore கம்பெனி ப்ரமோட்டர் அந்த இதுக்கான ED வந்து ரிசீவ் பண்ணல, அதை பத்தி கிளியர் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது யூனிடெக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அடுத்த முக்கியமான நியூஸ் ஜெயஸ்ரீ டீ, இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு இது நியூஸ் கவனிக்க வேண்டியதா இருக்கும். அதாவது அவங்க வந்து 2 tea estates சேல் பண்றாங்க. So into definitive agreement with Grand Lacs Trading SA, Belgium to sell its stake into 2 of its tea estates at East Africa, Mata and Hisakra. இது வந்து கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அண்ட் அடுத்தது பிரமல் என்டர்பிரைசஸ் வந்து இன்னைக்கு வந்து 6%க்கு மேல ஜம்ப் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க டிவிஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டேக் இன் ஹெல்த் கேர் இன்சைட்ஸ் அண்ட் அனலிஸ்ட் பிசினஸ். இது வந்து பிராமல் என்டர்பிரைசஸ்க்கு சாதகமா அமைந்து பங்கு விலையை உயர்த்திருக்கு. அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்திருந்தது. அதுக்கு காரணம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q3 வந்து கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. பங்கு விலையை மார்னிங் வந்து 1582 வரைக்கும் உயர்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. அண்ட் கர்நாடகா பேங்க் Q3 ரிசல்ட் பெருசா நல்லா வரலங்கிறதுனால அந்த ஸ்டாக் அதோட இம்பாக்ட்ல 5% டவுன்.
மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர்ஸ் வந்து 51% சாரதா டயக்னோஸ்டிக்கோட ஸ்டேக்க வந்து அக்யூர் பண்றாங்க. இது ஃபேவரா அமைஞ்சிருக்கு பங்குக்கு. அண்ட் இந்த பிரேக் அவுட் கொடுத்தா தொடரலாம். அப்புறம் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சில நாட்களா சரிவு, அதாவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதிர்பார்க்க படாததுனால இன்னைக்கு வந்து 39.  இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்கு 37 வரைக்கும் போயிட்டு 39.55 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு நெகட்டிவ் விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூடிஸ் வந்து ரேட்டிங் அண்டர் ரிவ்யூ, ரிஜெக்ஷன் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல், இது வந்து கவனிக்கப்பட வேண்டியதா இருந்திருக்கு. அப்புறம் ஐடியா, இன்னைக்கு ஐடியா வந்து ஒட்டுமொத்த சரிவு. காரணம் என்னன்னா, அந்த நிறுவனம் வந்து கிளியரா சொல்லியிருந்தாங்க, இந்த ஏஜிஆர் வந்து எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா எங்களோட நிறுவனம் இனிமே நாங்க கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்காது அப்படின்னு அவர் கொடுத்த, பிர்லா நிறுவனம் கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வோடஃபோன் ஐடியா பங்கு விலையை இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 39%, அதாவது 3.65 ரூபாய் வரைக்கும் கொண்டு போக வச்சுட்டு அதுக்கப்புறமா 4.45 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் பண்ண வச்சிருக்கு. ஸோ வோடஃபோன் ஐடியா ஹோல்டர்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அடுத்த முக்கியமான நியூஸ்னா, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் இன்னைக்கு 5% ரேலி ஆனதுக்கு காரணம் சிஎல்எஸ்ஏ வந்து புல்லிஷ் கால் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் இன்னைக்கு 2.5% வரைக்கும் ஏறினதுக்கு காரணம் IIFL இனிஷியேட்டட் கவரேஜ் வித் பைக்கால் அது வந்து கவனிக்க வேண்டியதா இருந்திருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீக் எண்ட்ல நடந்த அப்டேட்ஸ் இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டாக் வீடியோல பார்த்தோம். அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் பத்தின தகவல்கள், இந்த ஸ்டாக்ஸ் பத்தின அப்டேட்ஸ் அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எப்படி ரேலி கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்ததுங்கிறத எனக்கு மறக்காம லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.